ஹலோ டூட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி நிமிஷம் ஸ்டுடியோஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். வாங்க டூட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்ன்றத பாத்துரலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல 3D பாப்அப் எஃபெக்ட் தாங்க பண்ண போறோம். இது வந்து உங்களுடைய டியூட்டோரியல் வீடியோஸ் இல்லைனா டெமோ வீடியோஸ்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிற போர்ஷனை அழகா நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணணும்ன்றத ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த காம்ப் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ காம்ப் கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆயிரும். இங்கே ரீநேம் பண்ணிட்டு எல்லா செட்டிங்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணதுக்கப்புறமா ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய காம்ப் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி காம்ப்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வீடியோவில் என்ன போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ட்ரிம் இன் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரிம் அவுட்டும் பண்ணி காம்ப் ரெடி பண்ணிடுங்க. நம்மளுடைய காம்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வரணுமோ அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ண தெரியுமா, இந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்த மட்டும் ட்ரிம் அவுட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட அனிமேஷன் வந்து ஜஸ்ட் இந்த தம்ப்நெயில் மட்டும்தான் வரப்போகுது, பாப்அப் ஆகி. ஸோ இந்த தம்ப்நெயில நம்ம செலக்ட் பண்ணணும். ரெக்டாங்குலர் டூலை வச்சுட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே ஒரு மாஸ்க்கை வரைஞ்சிக்கலாம். லேயர் செலக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த தம்ப்நெயில் கவர் ஆகிற வரைக்கும் ஒரு மாஸ்க்கை வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே இருக்க லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நமக்கு எது தேவையோ அந்த லேயர் மட்டும் நமக்கு தனியாக இன்னொரு லேயரில் இருக்கும். அதாவது அந்த தம்ப்நெயில் மட்டும் தனியாக ஒரு லேயரில் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பக்காவாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட தம்ப்நெயிலுக்கு நடுவில் வரணும். அதுக்கப்புறமா பொசிஷன் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீ ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்லைட்லாக ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்கள் வச்சுக்கோங்க. பொசிஷனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுமோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பொசிஷனையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரை கடைசி கொண்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட அனிமேஷன் திருப்பி இன் அண்ட் அவுட்டும் இதுலேயே வந்துடும். கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எண்டுக்கு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த நம்ம செலக்ட் பண்ண தம்ப்நெயில் வந்து அந்த இடத்துல வந்தோடனே என்லார்ஜ் ஆகிட்டு சின்னதாயிடும் திருப்பி வித் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ராப் ஷாட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ பக்காவாக இருக்கும். லைக் ஒரு த்ரீ டி டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ட்ராப் ஷாட்டை எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த வீடியோ மேலே போடுறோம். போட்ட உடனே அந்த வேல்யூஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த எஃபெக்ட்டை எந்த இடத்த நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேல்யூஸை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா ஒப்பாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒப்பாசிட்டியை நம்ம அனிமேட் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி கீ ஃப்ரேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கீ ஃப்ரேமை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக என்லார்ஜ் ஆகும்போது, அதாவது பாப் ஆகும்போது ஒரு ஷேடோ வரணும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது சின்னதாகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே இந்த ஷேடோ வந்து திருப்பி போயிடும். அந்த கீ ஃப்ரேமை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிராஃப் எடிட்டரில் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷனோட கர்வ்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த 3D எஃபெக்டோட நமக்கு பாப்அப் ஆகுது, நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிற இடம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் மட்டும் ஹைலைட்டடாக இன்னும் தெரியணும் அப்படின்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே கிரே அவுட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ட்ரிம் இன் அண்ட் ட்ரிம் அவுட்டும் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே இருக்கிறனால மொத்த வீடியோவுமே கிரே அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம லேயருக்கு கீழே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை. இப்போ பாப் அவுட் ஆகும்போது கரெக்டாக நம்மளோட நமக்கு எந்த இடம் ஹைலைட் ஆகணுமோ அந்த இடம் மட்டும் கலராக இருக்குது, மற்ற எல்லாமே கிரே அவுட்டடாக இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்மூத் அனிமேஷனாக மாற்றுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒப்பாசிட்டி அனிமேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்குமே நம்ம பழைய கீ ஃப்ரேமை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த இடத்துல நீங்கள் அனிமேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த அனிமேஷன் கரெக்டாக சிங்க் ஆகும்.
அவ்வளோதான் டூட்ஸ். ரொம்பவே சிம்பிளாகவே இந்த 3D பாப்அப் எஃபெக்டை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஈஸியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ மறக்காமல் இந்த எஃபெக்டை உங்களோட வீடியோஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மணியையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபிடி.